வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். நான் வந்து மனமான பெண்களுக்கு ஏன் மாதவிடாய் மாறி மாறி வருது அதை பற்றி நிறைய பேர் வந்து சைக்கலாஜிக்கலி நான் ப்ரெக்னென்ட்டான வந்து செக் பண்ணிக்க வருவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை டாக்டர். ஆஃப்டர் மேரேஜ் மை மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஹஸ் சேஞ்சுடு, தள்ளி வருது, சீக்கிரம் வருது, குறைச்சலாக பிளட் போகிறோம், இப்போ நிறையா பிளட் போகிறது, அது மாதிரி மெனி கம்ப்ளைண்ட்ஸோட ஒயிட் டிஸ்சார்ஜ், ஸ்மெல் இல்லை, ஸ்மெல் இருக்குது, இச்சிங் இருக்குது, இச்சிங் இல்லை, அந்த மாதிரி மெனி கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நாட் பாசிபிள், கஷ்டமாக இருக்குது, ஐ டோன்ட் லைக், அந்த மாதிரிலாம் சொல்ல வருவாங்க. ஸோ அதனால் நம்ம மொத்தத்தில் ஆஃப்டர் மேரேஜ் ஹோல் எண்டோக்ரினாலஜிக்கல் சிஸ்டம், பாடி ஃபீலிங் எல்லாமே மாறிடுறது. ஏன்னா நீங்கள் நியூ இடத்துக்கு போகிறீங்க, நியூ வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் ஹேபிட்ஸு, டைம் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, எப்படி சர்வ் பண்ணுறீங்க, அங்கே மாமியார் மாமனார் குழந்தனார் இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சமையல் வேறு மாதிரி இருக்கும், வாங்குகிற சாமான் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும், மெனி விஷயத்துக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணணும் எமோஷனலிங்கிறச்சு, லாட் ஆஃப் சேஞ்சஸ் அஃபெக்ட்ஸ் மென்ஸ்ட்ருவேஷன் தான் அதை அஃபெக்ட் பண்ணும். சைக்கலாஜிக்கல் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோஸ் டு த யூட்ரஸ், அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ யூ கெட் அமெரூரியா, பீரியட்ஸ் வராமல் போகலாம், இல்லைன்னா பீரியட்ஸ் வந்து ஓவராக போகலாம், இல்லைன்னா கரெக்டாக வந்துட்டு குறைச்ச அளவு போடலாம், அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரைச்சு நீங்கள் வந்து யூ ஹாவ் டு அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் யூல் கோ டு டாக்டர், போய் என்னன்னு சொல்லி கேட்பீங்க, அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, யூட்ரஸ் நார்மலாக இருக்குது, டிஸ் அதெல்லாம் நார்மலாக இருக்குது, ஓவரிஸ் நார்மலாக இருக்குது, இல்லைன்னா ஓவரிஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியாக இருக்குது, வாட் எவர் இட் இஸ், அவங்க சொல்லி அக்கார்டிங்லி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் டேக்கிங் அண்ட் லோடிங் மெடிசன்ஸ் ஃபார் மென்ஸ்ட்ருவேஷன், நீங்கள் ரெகுலராக பீரியட்ஸ் வந்துட்டு இருந்தவங்க, இதனால் ஆஃப்டர் மேரேஜ் இப்படி ஆச்சுன்னா நீங்கள் அனாவசியமாக மெடிசன் எடுக்காமல் நீங்கள் உங்களை தான் சரிப்படுத்திக்கணும். உங்களை வந்து அந்த புது விதமான என்வாயர்மெண்ட்டுக்கு யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப், அட்ஜஸ்ட் யுவர் ஹஸ்பண்ட், அட்ஜஸ்ட் யுவர் மாமியார், அட்ஜஸ்ட் த டைம் ஆஃப் கெட்டிங் அப் இன் த மார்னிங் அண்ட் எந்த மாதிரி சமையல் பண்ணணும், எல்லாம் யூ நோ சாய்ஸ், அன்லெஸ் நீங்கள் தனி கொடுத்தது போனால் தான். அப்புறம் இந்த பொண்ணு வந்தால் குடும்பத்தையே ரெண்டாக பண்ணிட்டால் அந்த பேர் வரும். ஸோ ஆல் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கங்கிறத பொறுத்து, நீங்கள் எப்படி அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து யோ மென்ஸ்ட்ருவேஷன் ஆல்சோ வில் சேஞ்ச். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க, ஓகே? அப்படி அதுக்கும் மேரியதான் இருந்ததுன்னா யூல் கம் டு டாக்டர், உங்களை கன்சல்ட் பண்ணுவீங்க, நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எப்படி இருக்கணும், எது பண்ணணும், நிஜமாகவே உங்களுக்கு பெத்தலாஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, யூட்ரஸ் ஏதான் இருக்கா, கட்டி இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா, இல்லைனா டபுள் யூட்ரஸ் இருக்கா, சிங்கிள் யூட்ரஸ் இருக்கா, செப்டம் இருக்கா, ஒரு உபரி தான் இருக்கா, முட்டை வருதா வரலையா, எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லிடுவோம். தென் நீங்கள் சரியாயிடுவீங்க, ப்ராப்ளம் சால்வ்டு. கல்யாணம் ஆன உடனே ப்ரெக்னென்சி வந்துருச்சுன்னா மொத்த ப்ராப்ளமும் சால்வ்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.